பரபரப்பிக்கும் மத்திகள் கூடும் நாடாளுமன்றம். இன்றைய தினம் ஏற்பட உள்ள பல அதிரடி திருப்பங்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அரசியல் பிரமுகர் ஒருவருக்கு சொந்தமான வர்த்தக நிலையம். தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்தித்த கோட்டாபே ராஜபக்சே. மஹிந்த வெளியிட்டுள்ள அறிக்கையின் உள்ளடக்கத்தை கூற முடியாது, அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கைக்கு கை கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம். நிறைவேற்று அதிகார அரச தலைவர் முறையை நீக்க வேண்டும், சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைத்த கோரிக்கை. தேசிய அரசிலும் மஹிந்தவே பிரதமர், மாற்று தெரிவு இல்லை, பசில் திட்டவட்டம். குறைந்த விலையில் எரிவாயு இறக்குமதி, ஒப்பந்த நடவடிக்கைகள் ஆரம்பம். நாடாளுமன்றம் இன்றைய தினம் மீண்டும் கூட உள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் நெருக்கடி தொடர்பில் இன்றைய தினம் மிகவும் முக்கியமான நாளாக அமையும் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகரிடம் கையளித்துள்ளதுடன், மறுபுறம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இன்று தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் பதவி விலகினால் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் தானாக கலைக்கப்பட்டு அரசாங்கம் ஒன்று இல்லாத நிலைமை ஏற்படும். இந்த நிலையில் நேற்று மாலை முதல் நாடாளுமன்றத்தை சுற்றிலும் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு படையினரின் தீவிர பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இரும்பு குழாய்களினால் வீதி தடுப்புகள் வைக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சமகால அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதும் மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரபல அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் தொடர்புபட்ட ஊழல் மோசடிகள் தொடர்பான ஆவணங்களை மக்கள் விடுதலை முன்னணி அம்பலப்படுத்தியுள்ளது. கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரி மண்டபத்தில் நேற்று விசேட ஊடக சந்திப்பை நடத்தி அந்த ஆவணங்களை ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க அம்பலப்படுத்தியுள்ளார். நாட்டை சீரழித்த திருடர்களை மொத்தமாக வெளிப்படுத்தல் எனும் தொனிப்பொருளில் ஜேவிபியின் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் சேகரிக்கப்பட்ட ஆவணங்களை கொண்ட 500 மேற்பட்ட கோப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆவணங்கள் அம்பலப்படுத்த. இதன்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள வர்த்தக நிலையம் எப்படி மஹிந்தானந்த அழுத்கமகேயிற்கு சொந்தமானது என்பதை தேடி பார்க்க வேண்டும் எனவும் அனுரு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 6 திகதி நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படும் வேலை நிறுத்தத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கப்போவதில்லை என பல அத்தியாவசிய சேவை வழங்குநர்களின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளதாக அரச தலைவர் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தமது சேவையை தொடர்ந்து வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக அத்தியாவசிய சேவை வழங்குநர்களின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளதாக அரச தலைவர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அரச தலைவர் மாளிகையில் அரச தலைவர் கோட்டாபே ராஜபக்சேவுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே தொழிற்சங்க பிரதிநிதிகள் இதனை தெரிவித்துள்ளதாக அரச தலைவர் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. உத்தேசித்துள்ள வேலை நிறுத்தம் தொழிலாளர்களின் உரிமைகளுக்கானது அல்ல என்றும், பல அரசியல் கட்சிகளின் நலனுக்காகவே மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே நாடாளுமன்றத்தில் அறிக்கையொன்றை வெளியிடுவதற்கு எவ்வித தடையும் இல்லை எனவும், அதன் உள்ளடக்கங்களை தற்போது கூற முடியாது எனவும் இணை அமைச்சரவை பேச்சாளர், வெகுஜன ஊடக மற்றும் தகவல் அமைச்சர் கலாநிதி நாலக கொடகேவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சரவைக்கு அறிவிக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் பல்வேறு அரசியல்வாதிகளால் பல்வேறு வகையான கருத்துக்கள் உள்நோக்கத்துடன் வெளியிடப்படுவதாகவும், அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தன்னால் சரியாக கூற முடியாது என தெரிவித்த கொடகேவா, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள இன்னும் பல விவாதங்கள் எதிர்வரும் காலங்களில் நடத்தப்படும் என்றார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு முகம் கொடுத்து எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை அமைக்க தயாராக இருந்தால் பதவியை ராஜினாமா செய்து புதிய அமைச்சரவையை அமைக்க தயார் எனவும் பிரதமர் கூறியுள்ள போதிலும், எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து இதுவரை சாதகமான பதில் வரவில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்களுக்கு உதவுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழக முதல்வர் நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அறிக்கையொன்றின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று இதனை அறிவித்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் 1 மாத வேதனமும் முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மக்களுக்கு உதவி வழங்க நன்கொடை அளிக்க முன்வர வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டான்லின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை
மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட உதவிகளை வழங்க தமிழக அரசுக்கு இந்திய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில், இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடும் பொருளாதார சூழ்நிலையில் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள மக்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து உணவு, அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் அனுப்பி வைக்கப்படும் என அறிவித்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறையை குறிப்பிட்ட காலத்திற்குள் நீக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சாலிஹ் பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். 15 பேர் கொண்ட அனைத்து கட்சி அமைச்சரவையையும் அதற்கு ஆலோசனை வழங்குவதற்காக நிபுணர்கள் அடங்கிய ஆலோசனை சபையொன்றையும் நிறுவ வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நெருக்கடி நிலைக்கு தீர்வு காண்பதற்காக 20 திருத்தச் சட்டத்தை நீக்கி 19 திருத்தச் சட்டத்தை உடன் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதேவேளை அவநம்பிக்கை பிரேரணை கொண்டுவரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டாலும் நிறைவேற்றப்படாவிட்டாலும் தேசிய அரசாங்கத்தை நிறுவி குறைந்தபட்ச வேலை திட்டத்துடன் செயல்படல் வேண்டும் என்ற யோசனையை தாம் முன்வைத்துள்ளதாகவும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சாலிஹ் பீரிஸ் தெரிவித்துள்ளார். தேசிய இணக்கப்பாட்டு அரசாங்கத்தை அமைக்கும் முயற்சியில் பிரதமர் ஒருவரை நியமிக்க ஸ்ரீலங்க பொதுஜன பெரமுனவின் சார்பில் பெயர் பரிந்துரைக்கப்பட்டால் மஹிந்த ராஜபக்சவின் பெயரை மட்டுமே பரிந்துரைக்க வேண்டும் எனவும் மாற்று தெரிவுகள் இருக்காது எனவும் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்க பொதுஜன பெரமுன உறுப்பினர்களிடமே அவர் இவ்வாறு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எனினும் மஹிந்தவின் பெயரை மீண்டும் பரிந்துரைப்பதில் கட்சிக்குள் இருவேறு நிலைப்பாடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு எதிராக எழுந்துள்ள நெருக்கடி நிலையை அடுத்து மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கைக்கு அமைய மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியை துறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் தேசிய இணக்கப்பாடு அரசாங்கம் குறித்து அரசாங்கத்தின் பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகும் பட்சத்தில் ஸ்ரீலங்க பொதுஜன பெரமுன சார்பில் யாரை அடுத்த பிரதமர் பதவிக்கு பரிந்துரைப்பது என்ற கேள்வியை கட்சி உறுப்பினர்கள் எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்துள்ள பசில் ராஜபக்ஷ ஸ்ரீலங்க பொதுஜன பெரமுன சார்பில் வேறு எவரது பெயர்களும் பரிந்துரைக்கப்படாது எனவும் மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரையே பரிந்துரைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். குறைந்த விலையில் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கு தாய்லாந்தின் ஷியாம் எரிவாயு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் விஜித ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 2 எரிவாயுவை இறக்குமதி செய்யப்பட்ட ஓமான் நிறுவனம் மெட்ரிக் டன் ஒன்றுக்கு அறவிட்ட தொகையை விடவும் $9 குறைவாக புதிய நிறுவனத்திடமிருந்து எரிவாயுவை பெற்றுக் கொள்ள முடியும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இடம்பெற்ற விலை மனு கோரலின் அடிப்படையில் புதிய நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டுக்கு அவசியமான சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்காக அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றதாக நேற்று தெரிவிக்கப்பட்டது. இதன்படி இலங்கையின் சமையல் எரிவாயு கேள்வியில் 70% குறித்த நிறுவனத்திடமிருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ளது.